Hi friends, welcome to Monica's Kitchen. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி ஈரோடு ஸ்பெஷல் பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தை மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணிவிட்டு 5 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். 20 வரமிளகாய் உள்ளே இருக்க விதைகளை ரிமூவ் பண்ணிவிட்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் வரமிளகாய் சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம், அதுவும் ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் 1 கிலோ சிக்கனுக்கு 1 கிலோ சின்ன வெங்காயம் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது 30 செகண்ட்ஸ் ஃப்ரை பண்ணக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தக்கப்புறம் ஒரு மைல்டு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் கொடுக்கறதே. சின்ன வெங்காயம் மைல்ட் ப்ரௌன் ஆனோன்னே நாம் தேவையான அளவு சால்ட் சேர்த்திக்கலாம். சால்ட் சேர்த்தக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது 1 கிலோ சிக்கன் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணி இப்போது அந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போது மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது நம்ம லிட் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா சிக்கனை வேக வைக்க போகிறோம். இப்போது ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. ஆஃப்டர் 20 மினிட்ஸ் சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கும், சிக்கன்லேருந்து வாட்டர் வந்திருக்கும். இப்போது மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது 15 to 20 slices ஆஃப் கோக்னட் பீசஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது இதில் ஒரு பவுடர் ஆட் பண்ணுறோம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் முழுமிளகு எல்லாம் 1 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பவுடராக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி பவுடராக அரைச்சிட்டு இப்போது கொதிச்சிட்ருக்க சிக்கனில் ஆட் பண்ணுங்கள். இந்த பவுடர் ஆட் பண்ணோன்னே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரைஸ் கூட சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மோனிகாஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.